அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளை குறிவைக்க தொடங்கிய திமுக கட்சி இது உரித்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் திமுக கட்சி அப்படின்னு ஒன்று சொன்னாலே அது ரவுடி கட்சி அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா எல்லோருமே சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்படி திமுக கட்சி மேல ஒரு மிகப்பெரிய ரவுடி முத்திரை தான் இருந்துட்டு இருந்துச்சு இதற்கு முதல் முக்கிய காரணமே திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எல்லா வாட்டியுமே சந்து போந்தில் இருக்கிற ரவுடிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்க திமுக கட்சிக்காரங்க அப்படின்னும் எங்களுக்கு திமுக கட்சியுடைய ஆளுமை இருக்கு அப்படின்னு காவலர்களையே மிரட்டுற ஒரு சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது அப்படின்னும் ரவுடிகள்லாம் கல்லூரி மாணவிகள் எல்லாருமே போகிற வர இடங்களில் ராகிங் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான நாட்கள் தான் அந்த தருணத்தில் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய அம்மாக்கள் சொல்கிற கதையை நம்ம நிறைய கேட்டிருப்போம் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது தான் ரவுடிசம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் காவலர்களுக்கு அதிகமான ஆளுமையை கொடுத்து காவலர்கள் நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆளுமையை கொடுத்து ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவுடிசத்தை ஒழிச்சு கட்டினாங்க அப்படின்றதுனால தான் ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் குடும்பங்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்துச்சு இப்படி இருந்தே ரவுடி கட்சியாக இருந்த திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்கள் அடங்கியிருந்த பிறகு இந்த ஈரோடு இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி மேலே எந்த அளவுக்கு அவங்க வன்மம் வச்சிருக்காங்க அப்படின்றத அடிதடி மூலமாக காட்டியிருந்தாங்க திமுகவுடைய குண்டர்கள் அந்த இடத்துல பிரச்சாரம் செய்த நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தியதும் கற்களை எடுத்து வீசினதும் அப்படின்னு அதற்கு பிறகு இன்னொரு பக்கம் காளியம்மாள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே இருந்த அந்த பகுதியை சேர்ந்த திமுகவுடைய நிர்வாகி பார்த்தீங்கன்னா மது பாட்டிலை எடுத்து வீசி காளியம்மால ரொம்பவே கொச்சையாகவும் பேசியிருந்தாரு ஆனா அந்த பகுதியில் இருந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த திமுக நிர்வாகியை அமைதிப்படுத்தி அவருடைய வீட்டுக்கு போய் விட்டாங்களே தவிர அவர் மேலே எந்த ஒரு வழக்கமே போடாமல் இருந்தாங்க இந்த அளவுக்கு மீண்டும் திமுக கட்சி ரவுடி கட்சியாக மாறிட்டாங்க அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உருவாக்கிட்டு இருக்கு இந்த வகையில் தற்போது திமுக கட்சி பாத்தீங்கன்னா நேரடியாக தொடர்பு கொள்ளாம சில மர்ம நபர்களை வச்சு காளியம்மாள் மேல தாக்குதல் நடத்துறதும் அதற்கு பிறகு நிறைய நிர்வாகிகள் மேல தாக்குதல் நடத்துறதும் அப்படின்ற விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் தாக்குதல் நடக்க மற்றொரு பக்கம் திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா காவலர்களை ஏவி விட்டு காளியம்மாலை கைது பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் தற்போது ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத இந்த தேர்தல் நேரங்களில் காட்டியிருந்தாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பமாக காளியம்மாளுக்கு வரவேற்பு கொடுத்து காளியம்மாளுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லியிருந்தது அமைச்சர்களை ரொம்பவே கடுப்பு வைத்து அப்படின்னு தான் சொல்லணும் இதனால காளியம்மாள் மேலே இருக்கக்கூடிய சில வழக்குகளை வச்சு அவங்கள கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை காவலர்கள் மூலம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அமைச்சர்கள் காளியமாலோட விடாம அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனின் காவலர்கள் குறி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஏற்கனவே சாட்டை துறைமுருகனிடம் அஞ்சு கோடி கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க இந்த ஒரு வழக்குல சாட்டை துறைமுகனு கைது போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி திமுகவுடைய அமைச்சர்கள் நேரடியாக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை குறிவைப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்